அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ரெடிஷ்னலாக எப்படி நெல்லிக்காய் பச்சடி செய்கிறதுன்னு. இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப ஈஸி, குயிக்காக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு குக்கரில் கீழே தண்ணி வச்சுட்டு 10 நெல்லிக்காயை 4 விசிலுக்கு வேக போட்டுக்கலாம். நெல்லிக்காய் வெந்துக்கிட்டு இருக்கிற சமயத்தில் நம்ம வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி ரெடியாக வச்சுக்கலாம். எனக்கு துவர்ப்பு சுவை அதிகமாக இருக்கணுன்றதுனால 5 டேபிள் ஸ்பூன் வெல்லம் மட்டுமே எடுத்துக்கிறேன். அதை 1/2 கப் தண்ணி சேர்த்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு தித்திப்பு அதிகம் வேணும்னா நீங்கள் 9 டேபிள் ஸ்பூன் வெல்லத்தை 1/4 கப் தண்ணியில் கொதிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெல்லிக்காய் வெந்துருச்சு, ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகட்டும். நெல்லிக்காய் இந்த மாதிரி பத்தையாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஈஸியாக அந்த பத்தைகளை பிரிக்க வரணும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் சின்னதாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இனிமே தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயை சூடு பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் உளுந்து, கொஞ்சமாக பெருங்காயம். உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இங்கே நான் ஒன்று தான் சேர்க்குறேன். காஞ்ச மிளகாய் சேர்த்ததுக்கப்புறம் 1 குச்சி கருவேப்பிலை 10 இலை அளவில் நான் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா பொரியிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க. நெல்லிக்காய் பச்சடியோட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கறதே இஞ்சி தான். 1 டீஸ்பூன் இஞ்சியை இந்த மாதிரி நறுக்கி சேர்த்துக்கோங்க. இஞ்சியை சட்டுன்னு ஒரு வதக்கு வதக்கிக்கோங்க. அது எண்ணெயில் லைட்டாக வறுபட்டால் போதும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காயை 1-2 நிமிஷம் வரைக்கும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிக்கோங்க. நெல்லிக்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துப்போம். இங்கே நான் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு நம்ம சேர்க்குற வெல்லத்தோட சுவையை இன்னும் அதிகமாக எடுத்துக்காட்டும். இப்போது நம்ம கரைச்சி வச்சிருக்கிற வெல்லத்தை நம்ம சேர்த்துப்போம். இதை நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டு மூடி போட்டு வேக வச்சுருவோம். நெல்லிக்காய் நல்லா அந்த வெள்ளப்பாக உரியிற அளவுக்கு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஆகும். நடுவில் அப்பப்போ நீங்கள் மூடியை திறந்து கிளறி விட்டுருங்க. இல்லைன்னா வெள்ளப்பாகு அடிபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இப்போ சரியாக 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நெல்லிக்காய் வெள்ளப்பாக நல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு. நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது பாருங்கள். இனிமே நம்ம இந்த வெள்ளப்பாக ஒரே ஒரு கொதிக்கு கொண்டு வந்துட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கு மேலே வெள்ளப்பாக வந்து நீங்கள் குக் பண்ணிங்கன்னா அது பதம் மாறிடும். அப்புறம் நெல்லிக்காயால் அந்த வெள்ளப்பாக உரிய முடியாது. வெளியே சுற்றி கட்டியாயிடும். அப்புறம் அது நெல்லிக்காய் பச்சடியாக இருக்காது, நெல்லிக்காய் கேண்டியாக மாறிடும். இந்த நெல்லிக்காய் பச்சடி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறம் வெள்ளப்பாகு நல்லா திக்காயிடும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு திக்காக மாறிடும். இந்த பச்சடியை நீங்கள் ராத்திரி செஞ்சு வச்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்கன்னா நெல்லிக்காய் வெள்ளத்தில் ஊறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சடியை 1 வாரம் வரைக்கும் நம்ம ரெஃப்ரிஜரேட் பண்ணாமல் சாப்பிட்லாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு கிடைக்கிற பியூட்டிஃபுல்லான காம்ப்ளிமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.